ரொம்ப ஈஸி. அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பற்றி ஈஸி தான். நிறைய பேர் வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் ஈஸி வண்டி. நமக்கு சம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொன்றையுமே பார்த்தா 11.1, 11.2 ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இருக்குது. இப்போ இது அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு 11.3ல இது ஆக்சுவலாக வந்து செப்பரேட் செப்பரேட் கொஸ்டினாக எஸ் 11.1லையும் 2லையும் இருந்தது. இப்போ கம்பைன்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்டெக்ரல் போட்டுட்டு இந்த டோட்டலாக இந்த இடத்துல டிஎக்ஸ் போட்டுருக்கோம். கொஸ்டினில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இது கண்டவற்றின் தொகையிடுக அப்படின்ட்டு இருக்கும். ஃபைல் இன்டெக்ரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம இந்த சிம்பல் வந்து நம்ம தான் போட்டுக்கணும். இது போட்டு இந்த மாதிரி இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு போட்டுட்டு இந்த தனித்தனியாக கூட நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். போட்டு தனியாக போட்டுக்க. அதே மாதிரி இன்டெக்ரல் ஃபை, இங்கே இந்த ஃபைவை கூட நீ என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் ஃபைவை வெளியில் எடுத்துட்டு 1/2 − 5x4 dx தென் மைனஸ் இன்டெக்ரல் கொசிக்கன் ஸ்கொயர் 3x − 1 dx. ஸோ செம்ம செப்பரேட்டாக மூணாக நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, x^(n+1)/(n+1) இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், x^(5)/(5+1)/(5+1) ப்ளஸ்ஸிங்கன்னு நம்ம டோட்டலாக எழுதிட்டா போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட வேண்டியது. இங்கே இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் இல்லை. எக்ஸோட இன்னர் ஃபங்க்ஷன் ஆன்சர் வந்து 1. ஃபைவுக்கு வந்து 0, ஸோ நோ நீட் டு ரைட். ப்ளஸ் 5 இதை வந்து மேலே கொண்டு போகும். ஆக்சுவலாக இனிமேல் கன்ஃபியூஸ். இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன எழுதிக்கலாம், லாக்னு எழுதிக்கலாம் இல்லையா. லாக் ஆஃப் 2 − 5x தேதாண்ட, அப்புறம் டிவைடு அந்த இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ −5 வரும். இதை பார்த்தா ஒரு கண்ணை கட்டி காட்டுறது மாதிரி இருக்கும். இதை பார்த்தா அந்த லாக் ஃபார்முக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல பவர் இருக்கு. இந்த பவர் வந்து நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த இடத்துல பவர் இருக்கிறதுனால இந்த பவர் நம்ம எங்கே கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிருக்கணும் இல்லையா. நம்ம எழுதுறப்பே கூட அந்த பவர் வந்து மேலே கொண்டு போயிட்டு நம்ம எழுதிக்கலாம். இங்கே பிகினிங்கே எழுதுறப்போ 2 − 5x4 − 4 அப்படின்னு போட்டு சேம் ஃபார்முலா n+1/(n+1). ஸோ யூஆர் ரைட்டிங் 2 − 5x இங்கே −4 + 1 தென் −4 + 1 தென் என்ன இருக்கு, மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் என்ன, இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும் கொசிக்கிறது கண்டிப்பாக மைனஸ் வரும் ஸோ மைனஸ் காட் எக்ஸ் இல்லையா மைனஸ் காட் எக்ஸ் ஸோ மைனஸ் அப்போ இந்த இடத்துல மைனஸ் காட் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது 3x − 1 டிவைடு போட்டு இன்னர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் த்ரீ ப்ராக்கெட் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1, இப்போ −1 ஆயிடும், 0 ஆயிடும். இந்த இடத்துல லாஸ்ட்டாக ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன வரும், 1/6 தென் x + 5 / 6 ப்ளஸ் இது என்ன வரும், 5 − 3 இல்லையா. இப்போ மைனஸ் வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். தென் 2 − 5x / −3 இதை கூட நம்ம எங்கே கொண்டு வந்துருக்கோம், கீழே கொண்டு வந்துருக்கலாம். வேணா அடுத்த ஸ்டெப்பில் எடுக்கலாம். தென் ப்ளஸ் 1/3 தென் காட் ஆஃப் 3x − 1 அப்புறம் நான் இங்கே இடையில நான் இங்கேயே அடிச்சிட்டேன். −3 + 3 மாத்திரம்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 1/2 − 5x இந்த இடத்துல என்ன வரும், 4/3 இன்னொரு மிஸ்டேக் இது வந்து x^(m+1)/(n+1)
அது இன்னர் ஃபங்க்ஷன் நான் டிஃபரன்ஷியேட்டே பண்ணேன். எது இன்னர் ஃபங்க்ஷன், இது இன்னர் ஃபங்க்ஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டூ என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். இது வந்து மைனஸ் ஃபைவ் எக்ஸுக்கு என்ன வரும், ஒன் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இந்த இடத்துல ஃபைவ் இருக்காது, இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை த்ரீ. அண்ட் அந்த சைடில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ அடுத்த செம்ம அடுத்த வீடியோவில்